இந்த வேசாயத்தை அரசு பணியா மாத்தணும்னு என்ன நக்கலடிக்கிறவனெல்லாம் பட்டியல் தோச்சிருக்கேன். ஒரு நாள் ஒரு இருட்டு அறைகளை பூட்டி வச்சு ஒரு வாரம் தண்ணி இல்லாம சோறு இல்லாம பூட்டி விட்டுருவேன். நீ தானே நக்கல் அடிச்சவன், நீ தானடே, நீ தானே கேவலம் பேசினவன், பத்து நாள் சாப்பிடாம பண்ணி விடாதான். அந்த நேரம் அப்படி கையை முறிக்கிட்டு புட்டா ஒரு அறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நக்கல் நீங்களுக்கு நக்கல். மக்கள் தன்னெழுச்சியா எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சவன இதாம்பாரு இன்ன திட்டம் இல்லாம திட்டான். கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கும்போது நான் இனத்தை தேடி பத்து ஆண்டுகளா ஓடி வந்தவன். நீ ஓட்ட போட்டு பேசாம, நீ ஓட்டுக்கு வர வேண்டியதே இல்லை, யாருக்கு போட்டனு கூட சொல்லாத, நீ பாட்டுக்கு நீ மௌனமாயிரு. எதுக்கு போட்ட சூரியன்? ஆமா, ரெட்டலைக்கு ஆமா. ஆனா போட்டது விவசாயக்காரர்கள். இவங்களுக்கு ஓட்ட போட்டு நீங்க ஜெயிக்க வச்சு என்ன பண்ணிட போறாச்சு? இந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு திருப்பி திருப்பி அதிகாரம் என்பது என்னன்னு தெரிய வேணாமா? சிரிக்கிறேன். முத முதலா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஏட்டு மில்க் நாட்டு மாடுன்னு பேசினவன் நான் தான் இருக்கேன். பொது அரசியல் தளத்துல பேசினது நாட்டு மாடுனா என்ன? ஏன் என் ஜல்லிக்கட்ட தடை செய்யறான்? எதுக்கு என் காலையில அழிக்க பாக்குறான்ட்டு? பேருந்து கட்டணத்தை ஏற்றி விட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்த முட்டாள்களை நீங்க உலக வரலாற்றுங்க பாத்திரீங்க. எல்லாத்துக்கும் தேட தெரியுது, ஆனால் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை மட்டும் தேட தெரியுது இல்ல. கர்மம் 50 வருஷமா அதையே கட்டிக்கிட்டு அழுகிறது. திருடன் திருடன் பாதுகாப்பு. திமுக அதிமுக ஒருத்தர் ஒருத்தன் காட்டி கொடுக்க மாட்டான், ஆனா நாங்க வந்தா ரெண்டு பேரும் சிக்கிப்பான். அதுக்காக எங்களை வரவிடாம எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுப்போம். நாங்களும் விடுறதா இல்ல. 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொண்டான் ராஜா. அம்மா அப்பாவை கட்டி போய் ஆறுதல் சொல்லிட்டு அடக்கம் பண்ணாத வையின்ட்டு 1/2 மணி நேரத்துல அவனை சுட்டு அவனை புதைச்சிட்டு மறுபடியும் அடக்கம் பண்ணா சத்த. 1/2 மணி நேரத்துல அவனை சுட்டு அவனை புதைச்சிட்டு மறுபடியும் அடக்கம் பண்ணா சத்த. WTO உலக வர்த்தக அமைப்பு ஒன்று இருக்கு, அதுல இந்தியா கையெழுத்திட்டு இருக்கு. நமக்கு எதெல்லாம் சேவை? கல்வி சேவை அரசு கொடுக்கணும், மருத்துவம் சேவை அரசு கொடுக்கணும், பாதை சேவை அரசு போட்டு பராமரிக்கணும், மின் உற்பத்தி விநியோகம் சேவை அரசு செய்யணும், குடிநீர் விநியோகம் அரசு செய்யணும், போக்குவரத்து அரசு நடத்தணும், இது இதெல்லாம் மக்களுக்கான சேவை, இதை அரசு செய்ய வேண்டியது கடமை. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இதுவெல்லாம் தொழில். தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை, அது அவனுடைய கொள்கை முடிவு. எனவே அவன் என்ன சொல்றான்னா, தொழிலை நடத்தி கொண்டிருப்பது அரசின் வேலை இல்லை, அதை முதலாளிகளிடம் கொடுத்து விட்டு நீ கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டு கம்முன்னு, இதுதான் அவனுடைய கொள்கை முடிவு. இதைத்தான் நமது அரசுகள் செய்து கொண்டிருக்கு. கல்வியை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை கொடுத்துருச்சு, போக்குவரத்தை கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. சாலை போடுவது பராமரிப்பு தனியார். 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா நீங்கள் கப்பம் கட்டணும். என் தம்பி ஹுமாயின் கூட சொன்னான்ல, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, அப்போ இந்த சாலை போட்டது பராமரிப்பு செலவெல்லாம் குறைஞ்சிருக்கு, அப்போ சுங்க கட்டணம் குறையணும்ல? குறையல, ஆண்டுக்காண்டி ஏறிக்கிட்டே போகுது. இதை வசூலிக்கிறவன் யார்? டெண்டர் எடுக்கிறவன் யார்? முதலாளி. முதலாளிக்கான லாப தேவைக்கு ரோட்டை கூறுபோட்டு வித்த இவன் அந்நிய முதலாளிகள் லாப தேவைக்கு நாட்டை கூறுபோட்டு வித்து கொண்டிருக்கிறான்ங்கிற புரிதல் உனக்கு வரணும். நீங்க எழுதி வச்சுக்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் டீசல் இல்லாம கார் ஓடுறதை கண்டுபிடிச்சிட்டான். அதை மட்டும் சந்தைப்படுத்திட்டான்னா அரபு சேக்குகள்லாம் துபாய் எல்லாம் வந்து நம்ம மாதிரி தெருவில் கூலி வேலை தான் பார்க்கணும். பெட்ரோல் டீசல் தேவைப்படாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அது வளமாக இல்லாமல் போயிடும், அது தேவையில்லாமல் போயிடும், தேவையில்லாமல் போயிடும். இவன் எரிவாயுக்கு என்ன பண்ணுவாங்கிறான்? என்ன ஒருத்தன் கேட்கிறான் டக்குன்னு, நான் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் போது இதெல்லாம் எடுக்காம எப்படி சமைக்கிறதுன்னு கேட்கிறேன். பதில் இல்ல. பேருந்து கட்டணத்தை ஏற்றி விட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்த முட்டாள்களை நீங்க உலக வரலாற்று. நீ பேருந்தில் யாரு பயணம் செய்வா? ஆட்டோல போக முடியாதவன், சொந்தமா மோட்டர் பைக் வச்சிருக்க முடியாதவன், கார் வச்சிருக்க முடியாதவன், அவன் தான் அடித்தட்டுக்கும் கீழே இருக்கிற அடித்தட்டு மக்கள் தான் பேருந்தில் பயணம் செய்வாங்க. அரசு அரசு பேருந்துல அந்த பேருந்து கட்டணத்தை விலையேத்தி விட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாரு. பேருந்து கட்டணத்தை ஏன் ஏத்தின? இலவச பஸ் பாஸ் கொடுத்தேன், அதனால தவிர்க்க முடியல கட்டணம் ஏற வேண்டியது இருக்குன்றான். 2 மடங்கு 80 ரூபாய்னா 160 ரூபா விலையேத்திருக்கு டிக்கெட் விலை. இலவச பஸ் பாஸ் கொடுத்ததை பெருமையா சொல்லுது. கற்றறிந்த பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களை கவனிச்சுக்கிறேங்க, நான் இலவச பஸ் பாஸ் வேணாம், பஸ்ஸுக்கு நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன், கல்வி இலவசமா கொடுங்கிறேன். நீ என்ன செய்யற? கல்வியை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட. கல்வியை நான் 500,000 ரூபாய் கட்டி படிக்கிற நிலைமைக்கு வைத்து விட்டு பேருந்து கட்டணத்தை இலவசம் கொடுக்கிற முட்டாள்கள் உலக வரலாற்றில் இவங்க தான். இது எவ்வளவு பெரிய முரண்பட்ட மக்கள் நலன் கெட்ட அரசு என்பதை நீங்க கவனிக்கணும். ஏன் வீட்டில் இல்லாத உயிரினம் இல்லை, எல்லாம் இருக்கு. நாய், பூனை, வாத்து, கோழி, கொக்கு, புறா, குரா, சிட்டு, கிட்டு, எல்லா கிளி, எல்லாம் இருக்கு. தீபாவளி வரும்போது நானும் என் மனைவியும் படுற பாடு அந்த பிள்ளைகளை தம்மு டும்னு தெருவில் எவனையாவது பிடிச்சி கட்டி வச்சு வெளுத்து விடுறோமான்னு வருது.
yen pilegal allam wodi anda unga amma kita irundukittu payathila anda kattradum kadaradum ninga oru paarunga ninga paarunga appa anda adirukra sathathirku ella uyiranangalum bayapadudhu appa melliya isaikku ella uyiranum vasiyapadumle nanbu makkale செடியோட பேசுங்க போக்கிங்க ஒண்ணுமே நான் எங்க அப்பா நம்மாழ்வார் ஒரு வீட்டுக்கு போறார் ஒரு பலாமரம் ரொம்ப நாளா நட்டு வச்சது பூக்கல காய்க்கல அந்த பெற்றோர்கள் குறைபட்டுக்கறாங்க இது மலட்டு மரம் ஆயிடுச்சு வெட்ட போறோம்ன்றாங்க அவர் ஒண்ணுமே செய்யல போய் அந்த மரத்தை இருக கட்டி பிடிச்சிட்டாரு கட்டி பிடிச்சிட்டு பேசுறாரு ஏன்டா ஏப்பா ஏன் இந்த பழிய சுமக்கற நீ பூத்து காஞ்சி விடியா உன்னை நம்பி இவ்வளவு காலம் வளர்த்துட்டாங்க இல்லையா பாவம் இல்லையா அவங்க என்னையா அவங்களுக்கு ஏன் அந்த பழிச்சொல்ல நீ கொடுக்குற காய்ச்சி விடியா நல்லா இருப்பியா நீ காய்ச்சி விடியா உன்னை நம்பி வளர்த்தவங்களை ஏமாத்தி விட்டுறாதையா பேசுறாரு நான் விளையாட்டுக்கு சொல்லுது நடந்தது சத்தியம் பேசிட்டே இருக்காரு பேசிட்டு அவன் காய்ச்சிடுவான் நீங்கள் வெட்டிடாதே அவனை நம்புங்க அவன் செஞ்சிடும் அவங்கள ஏமாற்ற மாட்டான்ட்டு போயிட்டார் அப்புறம் 2 வருஷம் கழித்து போகிறாரு போன பிறகு அவங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பலாப்பழத்தை கீறி வைக்கிறாங்க சுவையாக இருக்கே அப்படின்னு கூட்டி வந்து காட்டுறாங்க உங்களால் காய்ச்சதான் நீங்கள் சொன்னவொன்னே காய்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அதனால நீங்கள் பூச்சிக்கு அதுக்கு உயிருக்கா இது செடிக்கு உயிருக்கா அதுக்கு உயிருக்கா அதெல்லாம் பேசக்கூடாது இருக்குது இன்னொரு எத்தியோப்பியா இன்னொரு நைஜீரியா இன்னொரு வெனிசுலாவாக உன்னாடு என்னாடு மாறுவதற்கு முன்பு எச்சரிச்சுக்கணும் அதுக்கு என்ன வழி ஒரே வழி தான் விவசாயிக்கு ஓட்ட போட்டு வீட்டில் இருந்துரு மீதியை நாங்கள் பார்த்தோம் நீ ஒன்றும் செய்ய வேணாம் மீத்தேனுக்கு நீ போராட வர வேணா ஹைட்ரோ கார்பனை எப்படி மூடுறதுன்னு தெரியணும் நியூட்ரன் ஆய்வு எப்படி மூடுறது அதெல்லாம் நான் பார்த்துக்குவோம் நீ ஓட்ட போட்டு பேசாம இரு நீ ரோட்டுக்கு வர வேண்டியதே இல்லை யாருக்கு போட்டனு கூட சொல்லாத நீ பாட்டுக்கு நீ மௌனமாயிரு எதுக்கு போட்ட சூரியன் ஆமா ரெட்டலைக்கு ஆமா ஆனால் போட்டது விவசாயிக்காரர்கள் அந்த பாத்தியா காசை வாங்கிட்டு ஓட்டு போடலையும் திருப்பி போய் காசை கட்டவன அந்த அம்மா கோபப்பட்டுருச்சு ஏன்னா அது நேர்மையை சந்தேகம் ஏன்னா இவன் நேர்மையற்றவன் அது நேர்மையை நீ எப்படி சந்தேகிக்கலாம் யார்கிட்ட கேட்டிருக்கா நான் அப்ப இருந்த ரெட்டலைக்கு போடுறேன் நான் போட்டு கொடுத்த காசுக்கு போட்டேன் நீ எப்படி எப்படி இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சு என்ன பண்ணிட போகிறாய்ங்க இந்த கேடு கட்ட கூட்டத்துக்கு திருப்பி திருப்பி அதிகாரம் என்பது என்னன்னு தெரிய வேணாமா எவ்வளவு வலிமையானது அதிகாரம் இந்த விவசாயத்தை அரசு பணியாக மாற்றணும்னு என்ன நக்கல் அடிக்கிறவனெல்லாம் பட்டியல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாள் ஒரு இருட்டு அறைகளை பூட்டி வச்சு ஒரு வாரம் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் பூட்டி விட்டுருவேன் நீ தானே நக்கல் அடித்தவன் நீ தானே கேவலம் பேசினவன் 10 நாள் சாப்பிடாம பண்ணி விடாடான் அப்புறம் எங்கே விவசாயம் இருக்கணும் தேடி தேடி கும்பிட்டு தெரியுமா அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பார்த்து ஆடு மாடு மேய்க்கிறதுல அவமானம்ங்கிறவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கசாப் கடையில் போய் 1/2 கிலோவுக்கு தூக்குச்சட்டி வச்சு நிற்கிறது வெக்கமா இல்லைடா அவங்களுக்கு வெக்கமா இல்லை ஒரு நெய் ரோஸ்ட்டு போடுங்கிறது அது எங்கேருந்து வருது ராஜா குழாயிலிருந்து வருதா நெய் பால் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொஞ்சம் டிக்காசு நல்லா போட்டு ஒரு காஃபி கொடுங்க அதெல்லாம் நான் எப்பவும் இரவு படுக்கும்போதெல்லாம் ஒரு கோவில பால் குடிச்சிட்டு தான் படுப்பேன் பால் எங்கேருந்து வருது மாடு நான் வளர்க்க மாட்டேன் ஆடு வளர்க்க மாட்டேன் ஆனால் ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவேன் நல்லி எலும்பு நல்லா கட்டிச்சு திம்பேன் அந்த நேரம் அப்படி கையை முறுக்கிட்டு விட்டால் ஒரு அறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நீ நக்கல் இவங்களுக்கு நக்கல் நமக்கு ஒரு நோய் இருக்குது நல்லா கறி சாப்பிட்ணும் ஆடு வளர்த்துடக்கூடாது நல்லா நெய் தயிர் விட்டு சாப்பிட்ணும் மாடு வளர்த்துடக்கூடாது நல்ல பொன்னி அரிசி சாப்பிட்ணும் மாப்பிள்ளை சம்பா சீர சம்பாவில் பிரியாணி விட்டு சாப்பிட்ணும் விவசாயம் செஞ்சிடக்கூடாது அழகான மருமகளை வீட்டுக்கு கட்டிட்டு வந்துடணும் பொம்பளை பிள்ளை பெற்றப்படாது நீங்களுக்கு இருக்கிற நோய் மாதிரி ஒரு மனநோய் கொண்ட கூட்டமாக மாறி போச்சு எல்லாத்தையும் தேடுறது அங்கே கோனார் மெஸ்ஸுக்கு போனால் நல்லா எலும்பு ரோஸ்ட் கொடுப்பான் அங்கே அம்சவள்ளியில் காலையில் வெங்காய குழம்பும் உப்பு ஆப்பமும் நல்லா இருக்குது எல்லாம் வக்கனையாக தேடி தேடி சாப்பிட தெரியுது அந்த கடைக்கு போனால் வேட் சேலை நல்லா இருக்கும் அந்த கடைக்கு போனால் பேண்ட் ஷர்ட்டை நல்லா கிடைக்கும் எல்லாத்துக்கும் தேட தெரியுது ஆனால் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை மட்டும் தேட தெரியுதுல்ல கர்மம் 50 வருஷமாக அதையே கட்டிக்கிட்டு அழுகிறது ஸ்டாலின் பணம் செல்லாதுன்னொன்னே வாழ்த்துக்கள் அருமை அப்படின்னாரு மக்கள் போராடினோடனே அது தப்பு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்தது இவங்க இப்போ ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்க நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்தது இவர்கள் நீட்டு தேர்வை ஆதரிச்சு கடிதம் எழுதியது இவர்கள் இப்போ எதிர்க்கிறார் இது யார் நினைவூட்டுவது எங்களை தவிர யார் நினைவூட்டுவா ஏன்னா திருடனுக்கு திருடன் ஒருத்தன் காட்டி கொடுக்க மாட்டான் உங்களுக்கு தெரியுமில்ல என் பங்காளி வடிவெல்லாம் அண்ணன் ஒவ்வொரு நடிச்சிருப்பாங்க சிங்கமுத்தம் திருட போயிடுவாங்க இவன் உண்மையிலேயே திருட போனவன் ஏ நீ அந்த பக்கம் போய் திருடு அந்த பக்கம் போய் திருடன் மாட்டிக்கிட்டவன எப்போ தனியாக விட்டு போறீங்களப்பு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு திமுக அதிமுக ஒருத்தன் காட்டி கொடுக்க மாட்டான்
ஆனா நாங்க வந்தா ரெண்டு பேரும் சிக்கிப்போம். அதுக்காக எங்களை வரவிடாம எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுப்போம். நாங்களும் விடுறதா இல்லை, விடுறதா இல்லை. மக்கள் தன்னெழுச்சியா எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னே திட்டாம்பாரு இன்ன திட்டம் இல்லாம திட்டான், தாங்க முடியல. நான் தான் சொல்லிட்டேனே, என்னை வெல்வது என்பது கடினம், நான் வரலாற்றின் மகன், என்னை வீழ்த்துவது என்பது கடினம். நான் இந்த வேலையை செய்ய வரல ராஜா. நான் பரம்புக்குள்ளேருந்து எங்கள் அப்பா வண்டி ஏற்றும்போது 100 ரூபா மிளகாய் மூட்டை விற்று காசு கொடுத்து பஞ்சம் பழக்கி தான் நான் படம் எடுத்து எங்கள் குடும்ப வறுமையை தீக்க போனவேன். நான் என்ன வேலை பார்த்துட்டுருக்கேன் பார்த்தியா, படையை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன். என் வருமானமாக என் இனமானமாங்கும் போது கமலஹாசன் ரஜினிகாந்தெல்லாம் பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் இனத்தை தேண்டி 10 ஆண்டுகளாக ஓடி வந்தவன். நான் வெல்வந்தும்போது என் வெற்றி இல்லை, என் இனத்தின் வெற்றி. நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் இல்லை, நாங்கள் பிறந்த இனத்தின் அடையாளம். இந்த வரதட்சணையை ஒழிக்கணும். பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு பெண்ணோட வாழ போறியா பொண்ணோட வாழ போறியாங்கிறது கேட்கணும். வரதட்சணை வாங்கினான்னு தெரிஞ்சா அவனை குடியுரிமையை ரத்து பண்ணிடும். அவன் என்ன பண்ணும், கட்டின் சட்டம் 6 மாதம் உள்ளதைக்கு வைக்கிறதோட வெளியில் வந்ததுலேருந்து குடும்ப அட்டை இல்லை, ஓட்டுநர் உரிமம் இல்லை, ஓட்டு உரிமை இல்லை, எதுவும் கிடையாது. நீ அநாதன் நாய் போ, தெருவில் தெரியும் உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் பேர் கிடையாது, இவன் எவனுக்கும் அரசு பண்ணி கிடையாது. நான் எப்படி வாழ்றது, மாமியார் வீட்டில் வாங்கலடா அந்த காசு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவரை வாழ்ந்து செத்து போடா போட முடியும். 1 ரூபாயை வாங்க மாட்டான், நீ எழுதி வச்சுக்க, 1 ரூபாயை வரதட்சணை வாங்க மாட்டான். என்னை உட்கார வச்சிரு, யாராவது வரதட்சணைன்னு வாங்கிட்டான்னு சொல்ல சொல்வா, அவனுக்கு தெரியும் இவன் அடிச்சு பிச்சு புறான். வாங்க மாட்டான் ரபடின்னு 1 ரூபாயை முட்டிக்கு மேலே வெட்டி கட்ட முடியாது ராஜா. பச்சை மட்டை எடுத்து வெளுத்து பின்னி எடுத்துருவேன் ராஜா, நீ வேற எங்கேயாவது வச்சுக்கின்றன. எல்லாரும் மனையும் மறையும் கூப்பிடுவேன், ஒரே ஒரு கான்ஃபரன்ஸு. இதே மாதிரி பூ ஓடும் போட்டோம்னு சிரிச்சுக்கிட்டு கடைசி வர சந்தோஷமா இருக்கணும்னா புருஷனா ஒழுங்கா இருக்க சொல்லு. அதுக்கப்புறம் என்னை குறை சொல்லக்கூடாது தங்கச்சி, பார்த்துக்க அக்கா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவன் சரியாயிருவான், தானா சரியாயிருவான். இதெல்லாம் சரி செய்யலைனா இந்த சமூகத்தை கட்டமைக்க முடியாது. இதுக்கு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைன்னு பேர். தாயின் பேரன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. உங்களுக்கு புரியாது, கொடுங்கோன்மை வேற சர்வாதிகாரம் வேற. ஒரு நேர்மையாளன் எப்போதும் சர்வாதியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன்பு. அப்பதான் சரியா வரும் ராஜா. 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொண்டான் ராஜா, அம்மா அப்பாவை கட்டி போய் ஆறுதல் சொல்லிட்டு அடக்கம் பண்ணாத வையின்ட்டு 1/2 மணி நேரத்தில் அவனை சுட்டு அவனை புதைச்சிட்டு மறுபடியும் அடக்கம் பண்ணம்னா சட்ட. ரெண்டே சம்பவம் குய்ய உயம்பா, மனித உரிமையும்பா, அதும்பா இதும்பா. குழந்தைய பெற்றவன் கேட்டுவா, ரெண்டு மக்களுக்கு தெரிய கப்பு சுப்புன்னு அடங்கிருவா ராஜா. குற்றங்கள் ஒழிக்க முடியாது, அச்சம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது ராஜா, பயப்பட மாட்டான். ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, இந்த நாட்டு மக்கள் உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்ட திட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறான். சிங்கப்பூருக்கு போனால் அப்படியே கடைப்பிடிக்கிறான், ஜெர்மனுக்கு போனால் அப்படியே, பிரான்ஸுக்கு போனால் அப்படியே, லண்டன் போனால் அப்படியே, அமெரிக்கா போனால் அப்படியே, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்ட திட்டத்தை அப்படியே கடைப்பிடிக்கிற என் தேசத்தின் மக்கள் சொந்த நாட்டில் இது எது ஒன்றையும் கடைப்பிடிக்கிறது இல்லை. சாலையில் பீர்பொத்தலை உடைக்கிறது, சாலையில் சிகரெட்டை தூக்கி அப்படி சுண்டி விடுறது, காரை எந்த கண்ணா பண்ணாலும் ஓட்டுறது, இப்படி வாய்க்கு போய் குறுக்க கொண்டாந்து பைக்கை நிறுத்துறது, ஒரு விதியும் கடைப்பிடிக்கிறது. காரணம், அளவு கடந்த சுதந்திரம். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய் விற்கிறது, ஏன் நீ கருப்பட்டி பயன்படுத்தலை? ஏன் வெள்ளச்சக்கரைக்கு மக்களை கொண்டு போன கருப்பட்டி பனை வெள்ளம் பயன்படுத்துகிற வரை சர்க்கரை நோய் வரலை. வெள்ளை சர்க்கரை வந்ததுலேருந்து எல்லாரும் சர்க்கரை நோய், 30 வயது இளைஞர்லேருந்து எல்லாருக்கும் சர்க்கரை நோய் வந்து விட்டது. இந்த சர்க்கரை நோயை பரப்பி அதுக்கு ஊசி மருந்து வித்த காசில் மட்டும் 375 லட்சம் கோடியை கொண்டு போயிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! இப்போதும் அதை தடை செய்ய துப்பு இருக்கிறதா? இயற்கை உணவு முறைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பாரம்பரிய உணவு முறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா? அடுப்பு கறியை விறகை வைத்து அடுப்பறித்துக் கொண்டிருந்தோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், தம்பிதங்கள், கவனிக்கணும். அடுப்பு கறியிலிருந்து வளர்ச்சிட்டு எரிவாயுக்கு வா, கேஸ் சிலிண்டருக்கு வாங்கினான். அப்போ ரேஷன் அட்டை வச்சுருந்தோம், ரேஷன்லாம் அரிசி போட்டான், இலவசமாக அரிசி போட்டான். அப்போ 2 ரூபா 3 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டான். இப்போ இலவசம். அந்த அரிசியை வாங்கி அடுப்பு இருக்காரு, அடுப்பை வச்சு விறகு வச்சு எரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வளர்ச்சிங்கிற பேரில் இந்த எரிவாயு இணைப்புக்கு வா, கேஸ் சிலிண்டருக்கு வாங்கினான். இப்போ என்ன சிட்டம் வருது, எரிவாயு இணைப்பு வச்சுருக்கோன்னு ரேஷன் அட்டை இல்லைன்றான், குடும்ப அட்டை இல்லைன்றான். இப்போ எப்படி ரேஷனில் அரிசி வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு 1000 குடும்பங்கள். இப்போ ரேஷன் அட்டை இல்லை, அவனுக்கு உணவு மானியம் இல்லைன்னா இந்த எரிவாயு மட்டும் வச்சு எப்படி வாழ்றது? பசுனா திறந்து சிலிண்டரில் ஒரு கொஞ்சோண்டு காற்ற குடிச்சிட்டு படுத்துறதா? எப்படிப்பட்ட பைத்தியக்காரர்கள்ட்ட நாடு சிக்கி கொண்டது என்பதை அறிவார்ந்த என் மக்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, பெரிய உணவு விடுதிக்கு சாப்பிட போனோம்னா விறகடுப்பில் சமைச்சதுக்கு சாப்பாட்டு விலை அதிகம், மண்பானையில் சமைச்சதுக்கு சாப்பாட்டு விலை அதிகம். எப்படிப்பட்ட கொடுமை! மண்பானை சமையல், விறகடுப்பு சமையல் அப்படின்னா 500 ரூபா ஆகுது.
சாதாரண குக்கர்ல வச்சு வடிச்சது மத்த சட்டியில வடிச்சதுனா அது 350 ரூபாய் நீங்க பிறந்ததில இருந்து விறகடுப்புல சமைச்சு மண்பானையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதை பறிச்சுட்டு குக்கர் மக்கர்னு எல்லாத்தையும் உங்களை கொடுத்து நம்மளை காலி பண்ணிட்டு இப்ப மறுபடி மண்பானைக்கு வாழ்றான் ஒரு கடையில போய் என் தம்பி அமெரிக்கால அர்ஜுன் இருக்கான் அவனுக்கு வேலையே என்னன்னா விடுமுறை நாள்ல ஒவ்வொரு அமெரிக்க அங்காடிகளுக்கா போறது போயிட்டு அங்க போய் படத்தெடுப்பான் அண்ணா இங்க பாருங்கண்ணா நம்ம ஊர் வேப்பங்குச்சியை மூணு ஒரு குச்சியை அடிக்கினா மூணுனா 250 ரூபாய்க்கு விற்கிறான்ண்ணா இங்க பாருங்கண்ணா ஒரு கிலோ கருப்பட்டினா 1000 ரூபாண்ணா அங்க இங்க பாருங்கண்ணா முருங்கான்னா நம்ம ஊர் முருங்கைக்கீரையை பொடி பண்ணி விற்கிறான்ண்ணா ஆமா அண்ணன் இங்க பாருங்கண்ணா பூரா காசு பூரா காசு பலாயிரக்கணக்கில் முருங்கை மரத்தை நான் போடுவேன் உலகத்துக்கு முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்வேன் காசு வராதா செய்ய முடியாதா உனக்கு என்ன அரசு வேலைன்னா கொரியன் முதலாளி ஜப்பான் முதலாளி ரஷ்யன் முதலாளிகிட்ட போய் அடிமை வேலை பார்க்கறது அரசு வேலை நினைச்சுக்க அதான் வேலை நினைச்சுக்கிட்டு நீ நான் அரசே வேலை தர்றேங்கிற உனக்கு தொழிற்சாலைனா என்ன தொழிற்சாலை எது தொழிற்சாலை கார் உற்பத்தி செய்யறது செல்போன் உற்பத்தி செய்யறது மட்டும்தான் தொழிற்சாலை என்று நீ நினைத்தான் உன்னை மாதிரி முட்டாள் உலகத்தில் கிடையாது ஏன் என்னை என்னை தயாரிக்கிற தொழிற்சாலை ஏன் கருப்பட்டி தயாரிக்க தொழிற்சாலை வெள்ளம் தயாரிக்க தொழிற்சாலை அதெல்லாம் தொழிற்சாலை இல்லையா காய்கறியை பதப்படுத்துகிற உணவு கிடங்களை வேலை செய்ய மாட்டியா ஏன் முருங்கைக்காய் முருங்கைக்காய் விளைய வைக்கிற தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டியா மாட்டு பண்ணையில் வேலை செய்ய மாட்டியா உலகம் பூரா எவ்வளோ பெரிய பண்ணைகளை வச்சுருக்கான் ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டரில் ஆடு மாடு மேய்க்கிறான்னா சிரிக்கிற ஆஸ்திரேலியாவில் ஒன்றும் கிடையாது மாடும் விவசாயம் தான் வெறும் மாடு சிரிக்கிறான் முத முதலாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஏட்டும் மில்க்கு நாட்டு மாடுன்னு பேசினவன் நான் தான் இருக்கேன் எங்கள் அப்பா நம்ம அளவுக்கு பின்னாடி பொது அரசியல் தளத்தில் பேசுனது நாட்டு மாடுனா என்ன ஏன் என் ஜல்லிக்கட்டை தடை செய்கிறான் எதுக்கு என் காலையில் அழிக்க பார்க்குறான்ட்டு அந்த அரசியல் அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க ஏ டு மில்க்னா தாயின் மாரில் கறக்கிற பாலும் அந்த நாட்டு மாட்டு பாலும் எரும மாட்டு பாலும் ஏ டு மில்க்கு அது ஒவ்வாமை வராது நம் தாயின் மாரில் பால் குடிக்கிறது போல குடிச்சு ஊட்டமாக வளர முடியும் அதை ஒழிச்சான் ஏ ஒன்றுன்னு சீம பசு மாடு அனுப்புனான் எது கெட்டதோ அதுக்கு நம்பர் ஒன்றுன்னு பேர் வச்சான் எது நல்லதோ அதுக்கு டூன்னு பேர் வச்சான் கடைசியாக என்னாச்சு அந்த பாலை கொடுத்தான் அது 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்கும்னு நினச்சேன் நாட்டு மாடு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும் ஆனால் அது பாலாக கறக்கும் அது நஞ்சாக கறக்கும் அது தெரியல நாட்டு மாடு அழிஞ்சு போச்சு அன்னைக்கு 7 கோடி மாடு இருந்துச்சு இன்னைக்கு அதிகபட்சம் தான் 7000 மாடு இருக்கிறது வியப்பு நான் வந்து பேசினதுக்கு பிறகு நாட்டு மாடை வளர்க்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு எல்லாரும் போய் நாட்டு மாடு தேடி போனாங்க 5000 ரூபாய்க்கு விற்ற மாடு 50000 ஆயிடுச்சு வாங்குறவர் என்ன செய்கிறாரு என்னை திட்டுறாரு இந்த சீமாம்பையை பார்த்த வேலை 5000 ரூபாய்க்கு விற்ற மாட்டை 50000 ஆகிட்டான்ட்டு விற்கிறவர் என்னை வாழ்த்திட்டு போறாரு இந்த சீமாம்பையன் பார்த்த வேலை இந்த மாட்டுக்கு விலை ஏற்றி விட்டான்ட்டு அதில் ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால இந்த விலை நாடெங்கிலும் நாட்டு மாட்டை நாங்கள் கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி விதை பண்ணை என்று தொடங்கி பாரம்பரிய விதைகளை சேமிச்சு சேமிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சேமிக்குது இன்னைக்கு பாருங்க செய்தி படிக்கிறீங்க உருளைக்கிழங்க ஒரு விவசாயி விளைய வச்சிட்டான்ட்டு பெப்சி கோகோ கோலா நிறுவனம் வழக்கு போட்டுருச்சவன் மேலே 1.5 கோடி நஷ்டஈடு கொடுன்ட்டு எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க ஏன்னா அதுக்கான காப்பி ரைட்ஸு காப்பு உரிமை காப்பு உரிமையை அதற்கான பேட்டர்ன் ரைட்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டான் எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் உன்னுடைய மஞ்சளாக வச்சுருக்கான் உன்னுடைய விதைகள் 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை ஒரே நாளில் 2003 சிம்சாண்டா நிறுவனத்தை இந்திய அரசு எடுத்து கொடுத்துருச்சு உனக்கிட்ட விதை கிடையாது இனிமேல் நீ வந்து விவசாயம் செய்து வாழலாம்னு நீ வந்தால் கூட உனக்கிட்ட விதை இல்லை விதையை தொலைத்து விட்ட நாட்டின் மக்கள் நாம் விதையில் இருந்து மீண்டெழ வேண்டியிருக்கு அதுக்கு தான் நாங்கள் விதையை சேமித்து வைக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை எங்கிட்ட கொடுக்கும்போது நாம் பலாயிரக்கணக்கில் வேளாண் பண்ணைகளை உருவாக்குவேன் வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு ஊட்டிக்கிட்டே இருக்கிறோங்க.